ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ ஸ்ரீ புதுப்பெரிவாள் பாலபெரிவாளோட அனுகிரகத்தினால வைதீக மார்க்கத்தில் ஸ்ரீகள் தர்மம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாள் முகாம் அக்டோபர் 15, 2017 அன்று சென்னையில் குச்சலாம்பாள் கல்யாண மண்டபத்தில் அமோகமாக நடந்துட்டுருக்கு. இதில் சந்தோஷம் என்னென்னா, 1000க்கு மேலே ஸ்திரீகள் பாரம்பரிய உடையில் வந்திருக்கா பாருங்க, அந்த காட்சி அப்படியே பாருங்களேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கண்கொள்ளா காட்சி. இவா சென்னையிலேருந்து மாத்திரம் வரல, தமிழகத்தில் பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கா. தமிழகம் என்ன, நாட்டின் பல மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கா. ஆமாம், டெல்லி, பாம்பே, கல்கட்டா, குஜராத் போன்ற மாநிலம் கூட இதுக்காக வந்திருக்கா, இந்த முகாமில் பங்கெடுத்துவதற்காக. அது மாத்திரம் இல்லை, யூகே, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து, அமெரிக்கா, அங்கிருந்து கூட வந்திருக்கா ஸ்திரீகள் இந்த முகாமில் பங்கெடுத்துவதற்காக. ஸ்திரீகளுக்கே உரித்தான சாமானிய தர்மங்கள், விரதாதிகள், பூஜை புனஸ்காரங்கள் போன்ற பல விஷயங்கள் பல செஷன்ஸில் இங்கே வந்து டிஸ்கஷன்ஸ் மூலமாகவும் சொற்பொழிவு மூலமாகவும் கலந்துரையாடல் மூலமாக நடந்துருக்கு. காத்தால் கிட்டத்தட்ட 8 மணிக்கு ஆரம்பித்தது, சாயந்தரம் 5 மணி வரல இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது. இந்த கண்கொள்ளா காட்சியையே நீங்களும் பார்த்து ரசிக்க வேண்டாமா? அதற்காக இந்த ஒரு நாள் முகாமினுடைய தொகுப்பை இப்போ நண்பர்களெலாம் சேர்ந்து வழங்குறா, உங்களோட சேர்ந்து நானும் அந்த தொகுப்பை பார்ப்போம். இப்போ அவர் எவ்வளோக்கோளவு வைதிகத்தில் இன்வால்வாக இருக்கிறோ அவ்வளோக்கோளவு ஹி சோஷியலி இன்வால்வ்டு. அண்ட் எப்போவுமே ஒரு சோஷியல் பல்ஸ் முக்கியம், அதுலேருந்து தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லுவார் எங்கள் மாதிரி வித்தியார்த்திகளுக்கு. எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் ஸ்பெண்ட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் தர் டைம், ஃப்ராக்ஷன் ஆஃப் தர் எனர்ஜி அண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் தர் ஏர்னிங்ஸ் ஆன் சொசைட்டி அப்படிங்கிறத அவர் சொல்கிற ஒரு முக்கியமான கோட், நான் மறக்க முடியாத ஒரு கோட். இது ஆப்ரம்மன் ப்ராஹ்மணோ ப்ரஹ்மவர்ச்சசி ஜாயதாமாஸ்மின் ராஷ்ட்ரே ராஜன்யகிஷவ்யஸ்யூரோ மஹாரசோ ஜாயதாம் தோக்த்ரீ தேனுர்வோடா நட்வா நாஷுசப்தி புரந்தர்யோஷா ஜிஷ்ணோரசேஷ்டா சபேயோ யுவாஸ்ய யஜமானஸ்ய வீரோ ஜாயதா நிகாமே நிகாமே நஃப் பர்ஜன்யோ வருஷது ஃபலின்யோ நோஷதய பச்யந்தா யோகக்ஷேமோ நஃ கல்பதாம். வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் சஷ்யஷ்யாமலாம் மாதரம் மாதரம். பாலபெரிவா மாமாவை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு, ஜென்ஸுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறேன், நீங்கள் லேடிஸ்க்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். அதனால் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தார். அவரோட விஷன் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாக்கா, 1000கணக்கான பேர் வரணும், அந்த இது மீட்டிங் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கணும், அதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ அது இன்றைக்கி நடந்ததுன்னு நினைக்கிறேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த சமுதாயத்திலே பல்வேறு குழப்பங்களும் தடுமாற்றங்களும் பல்வேறு
இன்னல்களும் இருந்த பொழுதிலும் சில சமயங்களிலே இந்த தர்மத்தை தர்ம சிந்தனையை நம்மிடையே வளர்த்து வந்தவர்கள் ஸ்திரீகள், வளர்த்து வருபவர்கள் ஸ்திரீகள். அந்த விதத்திலே நல்ல சிந்தனையை சிறிய வயது முதல் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த தர்மத்தின் மீது நல்ல சித்தாந்தத்தின் மீது ஒரு பிடிப்பை, ஒரு ஸ்ரத்தையை, ஒரு சங்கல்பத்தை குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்ப்பவர்கள் இந்த ஸ்திரீகள். அந்த ஸ்திரீகளுடைய சக்தியானது நல்ல முறையிலே உருவாவதற்கும் அது தக்க வைத்துக் கொள்வதற்கும் வளர்ப்பதற்கும் விநியோகிப்பதற்கும் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைப்பதற்கும் இந்த ஸ்திரீகளுடைய சக்தியான பொறுப்பு, பொறுமை, கடமை உணர்வு, அன்பு, தயை, இது போன்ற பக்தி, சதாச்சாரம், இப்படியான நல்ல அபிப்பிராயங்களை நாம் தெரிந்து கொண்டு தெரிவித்து இந்த சமுதாயம் என்பது அனைத்து அங்கங்களும் நல்ல முறையிலே சீராக வளர்வதற்கு உறுதுணையாக இருந்து குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை பற்றி அமெரிக்காவிலே பேசுகிறார்கள். இந்தியர்களுடைய, இந்துக்களுடைய சிறப்பை அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அண்டர்ஸ்டாண்டிங் என்பதானது அதற்கு பிறகு அண்டர்டேக்கிங் அவர்கள் எடுத்து நடத்துவது, முதல்ல புரிந்து கொள்வது. எத்த நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக, எந்த இடத்திலே இந்த ஸ்திரீகள் கௌரவிக்கப்படுகிறார்களோ, மதிக்கப்படுகிறார்களோ, பாதுகாக்கப்படுகிறார்களோ, நல்ல முறையிலே அவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையான சூழ்நிலை இருக்கிறதோ, இதன் மூலம் நல்ல குடும்பம், நல்ல தலைமை, நல்ல குணங்கள் வளர்ந்து குணத்தின் பிரதானமான வளர்ச்சி, பொருளை அடிப்படையான கொண்ட வளர்ச்சி என்பது ஒன்று, குணத்தை நல்ல சுபாவத்தை அடிப்படையான கொண்ட வளர்ச்சியாக, அது பரஸ்பரம் நன்மையை அளிக்கக்கூடியதாக, நன்மை என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அந்த தன்மை சமுதாயத்திலே உருவாக வேண்டும், அதற்கு உறுதுணையாக இந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். இதன் மூலம் நல்ல ஒரு குசலம், நன்மை என்பது கிடைப்பதற்கு இது ஒரு உறுதுணையாக இருந்து நல்ல பணிகள் மேன்மேலும் நடைபெற வேண்டும். வைதீக மார்க்கத்தில் ஸ்திரீகளின் தர்மம், இதுதான் தலைப்பு. இந்த முகாமானது நடைபெறவிருக்கின்றது. அதுக்கு நம்மளுடைய ஜன்மாந்திர சுகிருதம் பெரியவாளோட அனுகிற பாஷம் நம்ம கடைசியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பேர் மேலே இந்த இதில் பங்கெடுத்துக்க போகிறார். பெரியவாளோட அனுகிறதுல எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு பெரியவாளையும் நான் பிரார்த்தனை பண்ணேன். இந்த முகாமில் செஷன்ஸ் செஷன்ஸாக ஒவ்வொரு பகுதி பகுதியாக பல அம்சங்கள் ஸ்திரீகள் தர்மத்தை பற்றி கலந்தாரோட மூலமாகவும், உரைகள் மூலமாகவும், சிறப்புரைகள் மூலமாகவும், கேள்வி பதில் மூலமாகவும் நடந்தது. அதில் முதல் நிகழ்ச்சி ஸ்ரீ சங்கரவாத்தியார், அவரை புலியூர் சங்கர சர்மா கூட சொல்லுவார். அவர் வந்து ஸ்திரீகளுக்காக உரித்தான ஜபங்கள், விரதங்கள் அதை பற்றி நல்லா எடுத்து சொன்னார். இங்கே கூடியிருக்கிற அத்தனை சுபாசினிகள் பாதாரம் எங்கத்துலேயும் நமஸ்காரத்தை சமர்ப்பிச்சுட்டு இந்த விரதம் எப்படி எடுத்துக்கிறது, ரிஷி பஞ்சமி, உமாமகேஸ்வர விரதம், அப்புறம் சக்தி பஞ்சாட்சரி மந்திரங்கள்லாம் எப்படி உபதேசம் வாங்கிக்கிறது, அதை பற்றி சின்ன டீட்டெயில்ஸ் மாமா சொல்ல சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டார். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல விரதத்தோட விரதம்னா என்ன, உபவாசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விஷயம். உபாவிருத்தஸ்ய பாபேபியா யஸ்து வாசோ குணைஸ்ஸஹ உபவாசா சவிஜ்ஞேயா சர்வபோக விவர்ஜிதா. உபவாசம்னா என்ன, விரதம்னா என்ன? அதாவது உபவாசம்னா வெறும்னு பட்டினி கிடக்கிறது மட்டும் இல்லை, அந்த சுவாமியே அனவரதம் கால்மலேருந்து ஆரம்பித்து அந்த உபவாசம் பூர்த்தி பண்ணுற பரியந்தம் அந்த சுவாமியோட சிந்தனையாகவே இருக்கணும், அந்த பகவத் பக்தியோடையே இருக்கணும்,
அதுதான் வந்து உபவாசம். அதாவது பாபத்தை அழித்து நல்ல குணத்தை நமக்கு வந்து கொடுக்கறதுனாலையும் சர்வபோகத்தையும் தியஜனம் பண்ணி சுவாமியோட பாதார விந்தத்தையே அன்னிபுல்லா ஸ்மரணம் பண்ணிருக்கனால தான் அது உபவாசம். உபசமீபே எஸ்ய வாசகா உபவாசா இது அபிதீயதே. உபவாசம்னா சுவாமிக்கு பக்கத்தில் போய் வசிக்கிறதுன்னு அர்த்தம். இதே முதல் விஷயத்திலேயே நமக்கு ஒரு பெரிய சுவாமி பக்கத்தில் வசிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த விரதங்கள் உபவாசங்கள்லாம் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னார், எந்த தேவதையை உத்தேசம் பண்ணி நம்ம உபவாசம் இருக்குமோ அந்த தேவதையோட சாமீப்யம்னு சொல்லக்கூடிய லோகம். சாமீப்யம்னா ரொம்ப கிட்டக்க, சுவாமியோட கிட்டக்க போய் நிற்கிற மாதிரியும், சாரூப்யம் இந்த சுவாமியோட ரூபத்தையே நம்ம பகவத் பக்தியினால் அடைகிறது, சாலோக்கியம் மூணு லோகம் கிடைக்கிறது. இந்த சாதாரண அவஸ்தையிலேருந்து இந்த மூணாவது லோகம் இந்த சாலோக்கியங்கிறது ரொம்ப பெரிய விசேஷமான ஒரு சமாச்சாரம். அது ஈஸியாக கிடைக்காது. முதல்ல சுவாமிக்கு பக்கத்தில் போகணும், அதுக்கு பேர் சாமீப்யம்னு பேர். அதுக்கு என்ன பண்ணணும், கடுமையான விரத தபங்கள் சாப்பிடாமல் உடம்பை வருத்திந்து அப்படிலாம் இருந்தால் தான் சுவாமிக்கு பக்கத்துலேயே போக முடியும். அதுக்கு பேர் சாமீப்யம்னு பேர். இந்த சாமீப்யத்துக்கு அப்புறம் என்னென்னா, சுவாமியும் நம்மளும் வேற வேற இல்லை அப்படின்னு அபேத பாவனை உண்டாகும். ஸ்ரீமான் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் வந்து, பெண்மணிகள் ஸ்திரீகள் ஏன் தலையை விரிச்சு போட்டக்கூடாது, அவள் ஏன் பாழ்நித்தியாக இருக்கக்கூடாது, ஏன் கையில் வந்து வளையல் இல்லாமல் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை சாஸ்திரோக்தமாக பிரமாணத்தோட ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. பல இடங்களில் வெளியில் போகிறோம், பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இதுவரைக்கும் நான் அனுபவித்ததே இல்லை. அவ்வளோ ஒரு ஆச்சரியமான அப்பியரன்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதிலிருந்து தெரியறது ஒரு பெரிய சக்தி தான் நம்மளே இயக்கின்ருக்கு, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண வச்சுருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு எனக்கு தலைப்பு கொடுத்துருக்கா, உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படிங்கிறதாக ஒரு தலைப்பு. கிட்டத்தட்ட நெத்தியில் குங்குமம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும், திலகம்ங்கிறது ரொம்ப அவசியம். இது புமான்களுக்கும் உள்ள விஷயந்தான். ஆனால் இவாளுக்கு திலகம் இருக்கணுங்கிற நிர்பந்தம் கிடையாது, பாழ் நெத்தியாக இருக்கப்படாது, நெத்தியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கப்படாது அப்படிங்கிறது தான். சந்தனமோ வேற ஏதோ ஒன்று வேணால் இட்டுக்கலாம், ஆனால் ஸ்திரீகளுக்கு அப்படி கிடையாது. மஞ்சளோ குங்குமமோ ஏதோ ஒன்று எப்பயும் இருக்கணும். ஒரு சில இடங்களில் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கா, அந்த இடத்த விட்டுப்ட்டு மற்ற எல்லா சமயங்கள்லேயும் அவள் நெத்தியில் திலகத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த ஸ்திரீகளோட திலகத்தை பார்க்குறனாலேயே நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் ஏற்படுறது அப்படின்லாம் வாக்கியம் இருக்குது. அதனால் ஸ்திரீகள் எப்பயும் திலகத்தோடு இருக்கணும். அதே மாதிரி தலைமுடியை விரிச்சு போட்டுன்னு இருக்கக்கூடாது, மெட்டியோடு இருக்கணும். அதே மாதிரி கையிலையும் கழுத்துலேயும் கண்ணாடி ஆபரணத்தை போட்டுக்கணும் அப்படிங்கிறது இந்த நாலு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்திரீகளை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் பெருசாக சிரமப்பட வேண்டியது கிடையாது, ஆத்துக்காரியங்களை பார்த்துட்டு இருந்தால் போகிறோம். ஆனால் அவள் அவசியம் மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம் லக்ஷணம். அவளோட லக்ஷணத்தை அவள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஸ்திரீகளுக்கு அப்படிங்கிறதாக தெரிவிச்சுட்டு என்னோட விஷயத்தை முடிச்சுக்கிறேன். ராம் ராம் ராம். இவ்வளோ பேரை பார்க்குறதுக்கே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ அவர் சொல்ல சொல்கிறார் அவ்வளோதான் சொன்னேன். நம்ம பொம்நாட்டிகள்ன்றது ஸ்திரீகள் வந்து எல்லாத்தையும் மனசில் வச்சுண்டு கல்யாணானவா மடுசார் முதல்ல கட்டிக்கணும், அதை கட்டின்றதுக்கப்புறமா தான் எல்லாத்துக்குமே வேல்யூ. அதனால் எல்லோரும் மடுசாரோடு இருக்கணும் கல்யாணம் பண்ணின்றதுக்கப்புறம். மடுசார் இல்லாமல் படியே தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதனால் நமக்குன்னு ஒரு விரதங்கள் இருக்குது, புருஷாளுக்கு நித்திய அனுஷ்டானம் மாதிரி நமக்கு பொம்நாட்டிகளுக்கு ஒரு விரதங்கள் சிலது கொடுத்துருக்கா. அதை ஏணிப்படிகள் மாதிரி அந்த ஏணியில் போய் சுவாமியை நம்ம அடையிறதுக்கு ஒரு வழி, அவ்வளோதான். முதல்ல நமக்கு பஞ்சாட்சரி, மாமா சொன்ன மாதிரி மாமா எல்லாமே சொல்லியிருந்தார் எப்படி எடுத்துக்கணும்னு. அதை எப்படி எடுத்துட்டதுக்குன்னு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அதை முதல்ல
இப்போ சூரிய நமஸ்காரம் பஞ்சாட்சரி ஜபம் எடுத்துக்கணும். அது மஞ்சளை வச்சு குரு மூலமாக ஆத்துக்கார் மூலமாக எடுத்துக்கணும். அதை நேராக குரு கூட நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது. குரு ஆத்துக்கார்கிட்ட சொல்லி ஆத்துக்கார்கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கணும். அதை பார்வதி பரமேஸ்வரால் நமக்கு படி இழக்கிறவா. நம்மளுக்கு ரட்சிக்கிறதும் பார்வதி பரமேஸ்வரா தான். அவளை பூஜை பண்ணுறதுக்கு எடுத்த விரதம் உமாமகேஸ்வர விரதம். பங்கேற்றுள்ள அத்தனை பேரில் பல பேர் வந்து மேடை ஏறி தங்களுடைய அனுபவங்களையும் தாங்கள் நினைத்த சில கருத்துக்களையும் மற்றவர்களோட பகிர்ந்து கொண்டால் அதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அருள் ஜோதியே ஆண்டவனேயம்மையே ஆளும் தயாநிதியே ஆதி அந்தம் இல்ல அருள் ஜோதியே நீதிமுறை நாட்டில் நிறைந்தோங்கவே நிறைந்தோங்கவே நீ அருளே புரிவாய் பெருமானே. எங்கள் குரு ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள் கும்பகோணத்தில் பிறந்து இன்று சென்னையில் வாழ்ந்து வந்தாலும் உலகெங்கும் உள்ள வைதிக ஆன்மீக அன்பர்களின் வழிகாட்டியாய் விளங்கும் பெருந்தகை. வைதிக மார்க்கத்தில் தான் செல்வது மட்டுமல்லாது அந்தனர் சமுதாயம் முழுவதையும் தன்னுடன் அழைத்துச் செல்லும் அன்பே உருவான கருணாமூர்த்தி. இந்து சமயத்தின் அனைத்து சைவ வைணவ ஆச்சாரியார்களின் மீது அளவில்லா மரியாதை உடையவர். காஞ்சி ஆச்சாரியார்களை தன் கண்களாக போற்றுபவர். ஐயம் கேட்டு வரும் அனைவருக்கும் அதை தெளிவுபடுத்தும் கலங்கரை விளக்கமாக திகழ்பவர். வைதிக மார்க்கத்தில் நம் ரிஷிகளின் வேதங்களில் நமக்கு வகுத்து தந்த பாதையில்தான் நாம் நடக்க வேண்டும். அதுவே நமக்கு நன்மை தரக்கூடியது என்று அவர் கூறாத நாள் இல்லை. அதனால்தான் வேதம் கூறியபடி நாம் வாழ்வதற்காக பல நூல்களை எழுதினார். த கிரேட் ஹிந்து ட்ரெடிஷன், வேதமும் பண்பாடும் போன்ற நூல்கள் பல பதிப்புகளை தாண்டி இன்றும் மிகவும் பிரபலமாக உள்ளது. பிறர் சொல்வதற்கு தயங்கும் விஷயங்களான அந்தியேஷ்டி, பகிஷ்டா தர்மம் போன்றவற்றை பற்றி நூல்கள் எழுதினார். ஆக்னேக தீபிகா என்ற புத்தகம் அடிப்படையாக பின்பற்ற வேண்டிய ஆச்சமனம், பிரம்மயஜம், சமிதாதானம், பரிசேஷனம் மற்றும் யக்ஞோபவீதம் போன்றவற்றையும் விவரமாக கூறுகிறது. செய்வன தெரிந்த செய் என்றனர் நம் முன்னோர். நாம் அன்றாடும் செய்யும் அனுஷ்டானங்களை தவறு இல்லாமல் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக பல முகாம்களை நடத்தி வருகிறார் ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள். முன்னோருக்கு உரிய முறையில் நீர்க்கடன் செய்திட பித்திருதர்ப்பண முகாம், சிறுவர்களுக்கு சமஷ்டி சமிதாதான முகாம், நாள்தோறும் நாம் செய்ய வேண்டிய கடமையான சந்தியாவந்தனத்திற்கும் முகாம் ஆகியவற்றை ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள் நேர்த்தியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தினார். இந்த முகாம்களில் பங்கு பெற சென்னை மட்டுமில்லாது வெளியூர்களிலும் இருந்து, ஏன் வெளிநாடுகளில் இருந்தும் வந்தனர். நம் தலைமுறை மட்டுமல்லாது வரும் தலைமுறைக்கும் வேதம் சென்று சேர்ந்திடவும் அதை காத்திடவும் வேத வித்துக்களான மாணவர்கள் அவசியம். நவீன வாழ்க்கையின் கவர்ச்சியை மீறி தன் பிள்ளையை வேதம் கற்க அனுப்பிய பெற்றோர்களின் பெருமையையும் தியாகத்தையும் உலகறிய செய்ய விழா ஒன்றை ஏற்பாடு செய்தார் ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள். தமிழ்நாடு, ஆந்திரா மட்டுமல்லாது வட இந்தியாவில் இருந்தும் வந்த 500க்கும் அதிகமான பெற்றோர்களுக்கு வஸ்திரமும் ஸ்வர்ணமும் தந்து கௌரவித்த இந்த நிகழ்ச்சியை காஞ்சி ஆச்சாரியால் வெகுவாக பாராட்டினார். நம் முன்னோர்கள் செய்து வந்த பல நல்ல வழக்கங்கள் காலப்போக்கில் காணாமல் போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவற்றில் ஒன்று பஞ்சாயுதன பூஜை. ஒரு காலத்தில் இப்பூஜையை செய்யாத வீடே இல்லை என்ற நிலை இருந்தது. இன்று மிக சிலர் மட்டுமே செய்யும் இப்பூஜையை
மீண்டும் பலரும் செய்ய வேண்டும் என்பதற்காக 500 பேருக்கு ஒரே நாளில் எடுத்து வைத்தார் ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள். இந்த நிகழ்ச்சிக்காக பஞ்சாயதன பூஜை என்ற புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார். மகா பெரியவாளின் அதிஷ்டானத்தில் வைத்து அவரது ஆசி பெற்ற பஞ்சாயதன பூஜை செட்டை உவகையுடன் வாங்கிச் சென்று தினமும் அவர்கள் பூஜை செய்து வருகின்றனர். இவை மட்டுமல்ல, இந்து தர்மத்திற்காக முதல் குரல் கொடுக்கும் நபராக ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள் விளங்குகிறார். அவசர காலத்தில் களத்தில் இறங்கும் முதல் வீரராகவும் அவரை நாங்கள் காண்கிறோம். காஞ்சி ஆச்சாரியால் அவர்களின் திருக்கரங்களால் வைதீக மார்க்க ரக்ஷாமணி என்ற விருதை பெற்ற இந்த இனிய தருணத்தில் வைதீக மார்க்கத்தில் நம் அனைவரையும் வழிநடத்தும் எங்கள் ஆச்சாரியரான ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள் அவர்களின் பாத கமலங்களில் நமஸ்கரிக்கின்றோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வாகர்த்தாவிவ சம்ப்ரக்தோ வாகர்த்த ப்ரதிபக்தயே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ அயக்ரீவமுபாஸ்மஹே. பேர் பாலா திருவரசுந்தரி. நான் திருவாரூர்லேருந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கேன். 2 மாதம் கனவு இது. கடைசியில் ஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள் மூலமாக கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடந்தது. அதில் பல பேர் தங்களோட கேள்விகள் கேட்டு சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டா. சர்மா சாஸ்திரிகள் அவர்கள் கூட கடைசியில் பேசும்போது இங்கே வந்திருக்கோம் அத்தனை பேரும் திரும்பி போகும்போது ஒரு வீராங்கனையாக ஸ்வயமேவ மிருகேந்திரத்தான் சொல்கிற மாதிரி அத்தனை பேரும் போய் அவாவா குடும்பங்களில் அவாவா இல்லங்களில் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி விஷயத்தை வந்து பரப்பணும்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுண்டார். வந்தவாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. நானும் எத்தனையோ முகாம்களுக்கு போயிருக்கேன், நடத்தியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பின்ட்ராப் சைலன்ஸோட ஸ்ரத்தையோட முழு நேரமும் பங்கெடுத்துன்றது ரொம்ப அபூர்வமாக இருக்குது, அருமையான காட்சியாக இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, நீங்கள் இப்போ தான் மண்டபத்துக்குள் நுழைஞ்சிடலாம், காத்தாலேயே நுழைஞ்சிடலான்ட்டு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒவ்வொருத்தர் முகமும். என்ன புன்சிரிப்பு, என்ன ஆனந்தம் ஒரு முகத்துலேயும். யாரோ ஒருத்தர் சொன்னால், இது நான் மேடத்துக்கு முன்னாடி அந்த மாமி யார் தெரில, இருந்தால் கை தூக்கிடுங்க, எந்த சொன்னால் மாமா ப்ளீஸ் வந்து வந்தோம், இன்னும் 2 ஹவர்ஸ் நாங்கள் இருந்துடுறோம், இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறா. அவ்வளோ சந்தோஷமாக பங்கெடுத்துட்டேன். டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று உண்டு ஆங்கிலத்தில். கப்பல் வந்து கடலில் போயிட்டே இருக்கும், ஐஸ் கட்டுகள் இருந்தால் அது வந்து டேஷ் பண்ணி போயிட்டே இருக்கும், ஐஸ் கட்டுகள் தூள் ஆகிடும், தூள் தூளாக போயிடும். ஐஸ் கட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு கப்பல் வந்து அதோட தடத்தை மாற்றாது, போயிட்டே இருக்கும். சில நேரங்களில் என்ன ஆகும், சின்ன ஐஸ் கட்டின்னு மோதும், பார்த்தா கீழே பெரிய ஐஸ் பாறையே இருக்கும், கப்பலுக்கு சேதம் ஏற்படும். மேலே கொஞ்சம் தான் தெரியும், என்னது ஐஸ் கட்டியோட மேல் பாகம் கொஞ்சம் நுண்ணி தான் தெரியும். இவன் கப்பல் மாலுமே என்ன நினைப்பான், ஓ சின்ன ஐஸ் கட்டி தான் போல இருக்குன்னு அப்படியே போதும். அதில் போய் கடைசியில் கீழே என்ன இருக்கும், பெரிய மலையே இருக்கும், கப்பலுக்கு சேதம் உண்டாகும். அதுக்கு தான் டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க்கும்பா, கீழே பெரிய இருக்குது மலை, மேலே கொஞ்சம் தான் தெரிஞ்சதுண்டு. அதே மாதிரி வைதிக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீக தர்மத்தில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிருந்துட்டு இத்தினூண்டு தான், கொஞ்சோண்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சிக்க வேண்டியதும் ஏராளம் இருக்குது. கடைசியில் தேசிய கீதத்தோட இந்த ஒரு நாள் முகாமானது நிறைவு பெற்றது.
வந்தவா அத்தனை பேருக்கும் வைதீக மார்க்கத்தில் ஸ்திரீகள் தர்மம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் எல்லாருக்கும் அன்பளிப்பாக அளிக்கப்பட்டது. இந்த புஸ்தகத்தை ஸ்ரீ சர்மா சாஸ்திரி எழுதியிருக்கார். இந்த புஸ்தகத்தில் நிறைய விஷயங்கள் தரப்பட்டிருக்கு. ஏன் மெட்டி போட்டுக்கணும், ஏன் மூக்குத்தி குத்திக்கணும், ஏன் தலையை பிணைக்கணும், ஏன் வந்து நெற்றியில் திலகம் இருக்கணும், ஏன் பகிஷ்டா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் போன்ற விவரங்கள் எல்லாம் இந்த புஸ்தகத்தில் அடங்கியிருக்கு. இதோடு இன்னொரு இந்த புஸ்தகத்தில் பொக்கிஷமாக என்ன தெரியும் அமைஞ்சிருக்கு, மகா பெரிவாளோட அமுத மொழிகள் கிட்டத்தட்ட 40 பக்கம் இந்த புஸ்தகம் வந்து தன்னடகத்தை அடக்கி கொண்டுள்ளது. வைதிக மார்க்கத்தில் ஸ்திரீகள் தர்மம் அப்படிங்கிற புஸ்தகத்தை வந்தவா அத்தனை பேருக்கும் அன்பளிப்பாக தரப்பட்டது இந்த முகாமில்.